சந்தானம் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான பர்சனாலிட்டி எல்லாமே சின்ன திரையில அறிமுகமாகி பெரிய திரைக்கு வந்து அது மூலமா ஒரு அங்கீகாரம் கிடைச்சு பெரிய ஸ்டாரான சில ஆர்டிஸ்ட். அண்ட் அந்த வகையில இப்போ ஜீவா அப்படிங்கிறவரும் பெரிய ஆர்டிஸ்டா வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லொல்லு சபால சந்தானம் நடிச்சிட்டு இருந்தாரு. சந்தானம் பெரிய திரைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டரை எடுத்து ஜீவா தான் சில எபிசோட்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவரும் பெரிய திரைக்கு வந்துட்டாரு. ஒரு சில படங்கள் நடிச்சாரு, இருந்தாலும் அவருடைய நடிப்போ இல்ல அவருடைய கேரக்டரோ மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சு பெரிய நடிகர் ஆவறதுக்கான வாய்ப்பு அவ்வளவா இவருக்கு கிடைக்கல. ஆனா இப்போ கோச்சடையான் படத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ரஜினி மாதிரியே மேனரிசம் பண்ற ரஜினியுடைய டூப் ஒருத்தவங்க இந்த படத்துல நடிக்கணும். அதாவது மோஷன் கேப்சர் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா ரஜினி மாதிரியே சில அசைவுகள் எல்லாம் கொடுத்து அந்த படத்துல வந்து ஷூட் பண்றது. கோச்சடையான் படத்தோடைய ஷூட்டிங் எல்லாமே வந்து 2012 வருஷம் லண்டன்ல ஆரம்பிச்சது. இந்த கோச்சடையான் படத்துல ரஜினிக்காக பல இடங்கள்ல நடிச்சு கொடுத்திருக்கிறாரு ஜீவா. சோ இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பெரிய பிரகாசமான எதிர்காலம் சினிமா எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஜீவாவும் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கோச்சடையான் ரிலீஸ்க்காக.